அடுத்தது வந்து புரியும் நினைக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே போட்டுக்கோம், இந்த மாதிரி இப்படி ப்ராக்கெட் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏ பை அந்த போட்டு அந்த இதுதான் இது எழுதியிருக்கு. இங்கே இல்லாட்டி ஒன்று பண்ணிக்கலாம், ஏவோட வேல்யூ இங்கே ஃபோரு, பியோட வேல்யூ ஒன்று, சரி இங்கே என்ன வரும் 8x-4 தென் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4 இந்த இடத்துல என்ன இருக்கு kx. ஸோ -4 ப்ளஸ் கேஷ் ஆயிரும், 8x ப்ளஸ் எயிட்னு இங்கே 9x. ஸோ எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிட்டு k=9. ஸோ இந்த இடத்துல வந்து k=9. இது வந்து நமக்கு சமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது எழுதணும். ஏ பை ஒன் ஃபேக்டர் ப்ளஸ் பி பை அனதர் ஃபேக்டர் எழுத முடியாது. இப்போ அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் 3 லெட்டர் வேர்ட்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் வித் ரிப்பிட்டேஷன் அலவுட். இப்போ இப்போ வந்து 3 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கு, சப்போஸ் ஏபிசி அந்த மாதிரி இருக்கு. இதை வச்சுட்டு வி ஆர் ஃபார்மிங் 3 லெட்டர் வேர்ட். அப்போ 3 லெட்டர் வேர்ட் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ரிப்பிட்டேஷன் அலவுட்ன்றப்போ இங்கே ஏ போட்டால் இங்கேயும் ஏ போடலாம், இங்கேயும் ஏ போடலாம். அப்போ இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் 3, தென் அடுத்ததுக்கும் நமக்கு ஃபேக்டோரியல் 3, தென் அகெயின் ஃபேக்டோரியல் 3. இந்த 3 லெட்டர் வச்சுட்டு நம்ம 3 விதமாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபேக்டோரியல் 3 அப்படிங்கிறப்ப என்ன வரும், 3×2 அப்போ 6, இதில் ஒரு 6 வரும், இதில் ஒரு 6 வரும். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 216 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வி ஆர் கிவன் 3 லெட்டர், அந்த 3 லெட்டர்ஸ்க்கு ரிப்பிட்டேஷன் அலவுடு. அப்போ ஏங்கிறது வச்சு நம்ம போடுறது, அடுத்தது பி, அடுத்தது சி வச்சுட்டு போட்டோம்னா இவ்வளோ வழிகளில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 216 வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த க்வெஸ்சன் நம்பர் 16, அடுத்த க்வெஸ்சன் க்வெஸ்சன் தான் பார்த்தா பெருசாக இருக்கு, ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். வி ஆர் கிவன் த நம்பர் ஆஃப் பேரலோகிராம்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த செட் ஆஃப் 4 பேரலல் லைன் இன்டர்செக்டிங் அனதர் செட் ஆஃப் 3 பேரலல் லைன்ஸ். இப்போ நமக்கு இங்கே ஒரு 3 பேரலல் லைன் கொடுத்துருக்கு, 4 பேரலல் லைன்ஸ் வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ பேரலோகிராம் வி ஆர் கெட்டிங் அப்படிங்கிறது க்வெஸ்சனு. இதுக்கு நம்ம 4 பேரலல் லைன்ஸ், வி ஆர் கிவன் 3 பேரலல் லைன். அப்போ இந்த இடத்துல 4C2 கம்பைன்டு ஃபார்ம், இந்த இடத்துல 3C2 லைன் வரப்போ நம்ம NC2 அந்த இது கொண்டு வந்துடுறோம். இங்கே 4C2 இந்த இடத்துல 3C2 போட்டு இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் எழுதினா போதும். அப்போ 4×3/2×1, இங்கே வந்து 3×2/2×1, இது இது கேன்சல் ஆகிடு, இது இது கேன்சல் பண்ணால் 6×3=18. ஸோ நமக்கு வி ஆர் கெட்டிங் த நம்பர் ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் ஆஃப் 10, இது ரொம்ப ஈஸியானது. 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அப்போ எத்தனை வழிகளில் நம்ம அதை எழுத முடியும், இந்த 10 கொஸ்டினை எத்தனை வழிகளில் எழுத முடியுங்கிறதுக்கு ஆன்சர் வந்து 1024. ஐதர் ட்ரூ எழுதணும் அல்லது ஃபால்ஸ் எழுதணும். வி ஆர் கிவன் 10 கொஸ்டின்ஸ், அப்போ எவ்வளோ வழிகளில் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், 2n. போன கிளாஸ்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கோம். நமக்கு இப்போ காயின் சவுண்ட் கூட பார்த்தோம், ஹெட்டு அல்லது டெயில், டாஸிங் ஏ காயின் எவ்வளோ டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, 3 times 2 cube, 5 times 2 power 5, இந்த மாதிரி போன கிளாஸ்லேயும் பார்த்தோம். இங்கே 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு, அப்போ நமக்கு வந்து 2 power 10 அப்படின்னு போட்டோம்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 1024. இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு,
அது வீடியோ டைமை பொறுத்து இதை நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அதோட அந்த வேல்யூ வந்து இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். யூ நோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து ஆட் பண்ணா 2 பவர்னு தெரியும், பட் அது அப்படியே ஆர்டரா வரணும். NC0, NC1, NC2 அப்படின்னு வரணும். இது வந்து நம்ம ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சு வி ஆர் ஆடிங் தட். 5C0 அப்படின்னா என்ன வரும், 1. 5C0 NC0 ஈக்குவல் டு 1. ஸோ 5C0 1 பிளஸ் 5C1 5, தென் 5C1 5, 5C2 என்ன, 5C2 அப்படின்னா 5×4/2×1. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 10. அடுத்தது இதை நானும் எழுதிட்டோம் இல்லையா, திரும்ப 5C2 10. 5C3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 5C2 ஈக்குவலாக இருக்கும். வீணும் NCR ஈக்குவல் டு NC(n-r). ஸோ இந்த ஃபார்முலாப்படி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும், 10 அப்படின்னு சொல்லி ஒரே தான் நம்பர் விட்டு போச்சா, இங்கே 2, இங்கே 2, அடுத்த 2 எழுதிட்டோம். அடுத்தது இங்கே 5C3 இதுவும் 10. 5C4 என்ன, 5C4 இஸ் ஈக்குவல் டு 5C1. ஸோ இந்த இடத்துல ஒரு 5, தென் பிளஸ் 5C4 இங்கே ஒரு 5. 5C5 என்ன, 1. NCN ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க, இந்த ஒரு 2 இந்த இடத்துல அப்படியே வச்சுக்க, தென் இங்கே 10, தென் 10, 20, 30, 40, 50, தென் 60, 62 இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து 62 வருது. இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 2 பவர் 6 இருக்கு இல்லையா. ஸோ 2 பவர் 6 மீன்ஸ் வாட், 2 பவர் 5 30 64 இல்லையா. 2 பவர் 6 64, பட் நமக்கு இங்கே 62 தான் இருக்கு. அப்போ 62 நம்ம எப்படி எழுதலாம், 62 கேல்குலேஷன் 64 - 2, 64 2 பவர் 6 எழுதிட்டு இந்த இடத்துல நம்ம -6 அப்படின்னு சொல்லி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். இன்னும் ஒரு சம் இருக்கு, அதை மட்டும் தெரியல. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோ இது லாஸ்ட் கொஸ்டின். த டோட்டல் நம்பர் ஆஃப் 9-digit நம்பர் விச் ஹேவ் ஆல் டிஃப்ரெண்ட் டிஜிட், எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கணும். We are writing 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 digit number. 9 digit number is different. Repeat after that. Now, we are getting numbers. We are getting numbers. அப்போ மொத்தம் வந்து 10 இருக்கு இல்லையா. இந்த 10 0 கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் எழுத முடியாது. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து தெர் ஆர் 9 ways, 9 வழிகளில் இந்த பிளேஸை நம்ம ஃபில் பண்ண முடியும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மிச்சம் இந்த 0 விட்டுட்டு மீதி இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா 9 வரைக்கும் நம்ம இந்த இடத்துல சான்ஸ் இருக்கு எழுதுறதுக்கு. அடுத்தது இப்போ 0 கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் எழுதிட்டேன், சப்போஸ் 7 அப்படின்னு, 9 இட் இஸ் நாட் நம்பர் 9. இந்த இடத்துல 9 வழிகளில் எழுதலாம், 9 ways எழுதலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல 9 போட்டுருக்கு. சப்போஸ் 7 ஒரு டிஜிட்டை எழுதிட்டா இந்த 7 இங்கே ரிப்பீட் ஆகாது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இதை விட்டுட்டு இந்த நம்பர் 7 விட்டுட்டு மிச்சத்தை கவுண்ட் பண்ணால் எத்தனை இருக்கும், 9 இருக்கும். ஏன்னா மொத்தம் 10 இருக்கு, ஒரு நம்பர் விட்டுட்டோம் ஏன்னா அது ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கு, 9 இருக்கு இல்லையா. 9 இட் இஸ் நாட் நம்பர் 9, இது வந்து 9 வழிகளில் 9 ways எழுதுறோம் அப்படின்னு. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும், 8. ஸோ அப்போ 9 இங்கே 9, இங்கே 7, 6, 5, 4, 3, 2. இந்த லாஸ்ட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துல (1)னாலும் அந்த சேம் 1. இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்கு, 9 இந்த ஸ்டார்டிங்கில் என்னன்னு வச்சுக்க, என்ன ஆகணும், (n-1), (n-2), (n-3) எக்ஸட்ரா லாஸ்ட்டில் 1 வரைக்கும் வருது.
1 எழுதாட்டி கூட அந்த 2 வரைக்குமே போதும். என்ன ஆன்சர் அன்ஆல்டர்ட். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபேக்டோரியல் n. அப்போ இந்த இடத்துல என்னங்கிற இடத்துல ஸ்டார்டிங் நமக்கு 9 இருக்கிறதுனால நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம், 9 ஃபேக்டோரியல், 9 இன்ட்டு 9 மைனஸ் 1, 9 மைனஸ் 2. இன் திஸ் வே வி கேன் ரைட் அப் டு 2. ஸோ தட் இங்கே 9 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் புரியும் நினைக்கிறேன். முதல் இது ஞாபகத்தில் வச்சுக்கிறது 0 ஸ்டார்டிங்கில் போட முடியாது, அதனால 0 விட்டுட்டு மிச்ச 9 நம்பர்ஸில் ஏதாவது இங்கே எழுதுறாங்க. ஸோ தட் 9 வேஸ் இருக்கு. இது வந்து எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்ததுல பார்க்கலாம்.